ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கிழங்கை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தோல் உரித்தோன்னா நல்லா தோல் பேந்து வரணும். அவ்வளோதான். இப்போ அந்த கிழங்களோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை, நம்ம வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நமக்கு தேவையான சைஸில் இது உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பணியாரத்துக்குள்ளே வர ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு கப்பில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். மஞ்சள் தூள் ஆட் பண்ணோன்னா நமக்கு பணியாரம் வந்து எல்லோ கலரில் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இது வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு பணியார சட்டியை வச்சுக்கலாம். இப்போ கல் சூடான அப்புறமா நம்ம ஆயில் விட்டு எல்லா குழிகளையும் நல்லா ஆயில் விட்டுக்கலாம். அது ஆயில் விட்டாச்சு. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு உருண்டைகளெல்லாம் டிப் பண்ணிவிட்டு இப்போ பணியார குழியில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்த அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இன்னும் அதுவும் இதே டேஸ்டில் தான் இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் வெந்த அப்புறமா எடுத்தோன்னா நமக்கு இப்போ சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரெண்டு சைடும் வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம தட்டில் எடுத்து போட்டு பரிமாறலாம். அவ்வளோதான், நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.